நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் குமரியில் தந்தைக்கு மது வாங்கி கொடுத்து போதையில் சாய்த்து விட்டு அவரது மகளை பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தைந்து நாட்களாக தலைமுறைவாக இருந்த வந்தவர் தற்போது சிக்கியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர் தான் வயதான மீன்பிடி தொழிலாளி இவடன் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் அதே பகுதியை சேர்ந்த முப்பத்தாறு வயதான ஆரோக்கிய ஜூன் இவரும் பணி முடித்துவிட்டு மது அருந்துவது வழக்கம் இந்நிலையில்தான் கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி ஆரோக்கிய ஜூன் மது வாங்கிக் கொண்டு தனது நண்பர் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு இருவருமே மது உள்ளனர் அப்போது வீட்டிற்குள் நண்பரின் வாய்ப்பேச முடியாத காது கேட்காத மனைவியும் அவரது பதினோரு வயது படிக்கும் மகள் இருப்பதை பார்த்துள்ளார் இதையடுத்து குரூரமாக யோசித்த ஆரோக்கிய ஜூன் நண்பனுக்கு அதிக அளவில் மதுவை ஊற்றி கொடுத்து போதையில் சாய்த்துள்ளார் பின்னர் வீட்டிற்குள் இருந்த பதினோராம் வகுப்பு படிக்கும் நண்பரின் மகளை மிரட்டி ஆரோக்கிய ஜூன் பாலியல் பாதுகாரமும் செய்துள்ளார் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என மாணவியை மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் போதை தெளிந்து காலையில் எழுந்த தந்தையிடம் நடந்த கொடுமையை சிறுமி கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த மீன்பிடி தொழிலாளி குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் ஆரோக்கிய ஜூன் மீது புகார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவியை மருத்துவ பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சேர்த்தனர் பின்னர் போக்சோ சட்டத்தின் கீழ் ஆரோக்கிய ஜூன் மீது போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் போலீசார் தேடுவதை அறிந்த ஆரோக்கிய ஜூன் தலைமறைவானார் அவ்வப்போது ஊருக்குள் வித்தியாசமான கிட்டப்பில் வருவதும் போலீசார் நெருங்கியதும் மீண்டும் தலைமறைவாகவும் என போய் பூங்கு காட்டி வந்துள்ளார் இந்நிலையில்தான் போலீசாரின் பிடி எரியதை அடுத்து மாவுக்கட்டுக்கு பயந்து பத்மநாதபுரம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் நண்பருக்கு மது வாங்கி கொடுத்து போதையில் தள்ளிவிட்டு அவரது மகளை இளைஞர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் குமரி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க